இன்டர்வல டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறனால இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா வந்து நியூஸ் குள்ள போயிடும். தி ஃபர்ஸ்ட் நியூஸ், பேப்பர் ஓபன் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வாணியம்பாடி காவல் நிலையத்துக்கு சீல் போட்டிருக்காங்க. வாட் இஸ் த நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது அங்க இருக்கிற பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு கொரோனா நோய் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தனால அந்த நோய் வேற யாருக்கும் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சீல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன நியூஸ் அப்படின்னாக்கா, வருகிற 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மூலிமா 144 உத்தரவு வந்து மேலும் தொடருமா அப்படின்றத பற்றியும் பொருளாதார சீர்திருத்தம் அமல்படுத்துவதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நடக்க போகிற மீட்டிங்கில் பேச போகிறாங்க. அது என்னன்றது 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். த நெக்ஸ்ட் நியூஸ், வாடிசன் எஸ் நியூஸ்னா நம்ம நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடு பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதாவது ஆப்பிரிக்க நாடுகளின் ஒரு நாடான ஜிம்பாபேயில் ரெண்டு நோய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். அதாவது ஒரு பக்கம் கொரோனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மலேரியாவும் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க அங்கே வந்து ரொம்பவே கம்மியாக, அதாவது 28 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில் மலேரியா அப்படின்ற நோயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த நோயெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க அந்த பொருளாதாரத்தில் 10 வருஷமாக பின்தங்கி இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த பொருளாதாரத்தில் அவங்க மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து சின்னதாக ஒரு ப்ரே பண்ணிப்போம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னா, இங்கிலாந்தில் கொரோனா நோயை கண்டுபிடிப்பதற்காக மோப்ப நாய்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி உயர்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இது எப்படி சாத்தியம் தெரியல. ஓகே, அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்க ஒரு லைனில் இப்படி இன்னொரு லைன் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மேக்ஸிமம் ஒன்று கூடி வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளாடுறது, வாலிபால் விளாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், சேலம் அந்த வழியில் இப்போ வேலூர் வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. வாட் இஸ் த வீடியோ? சி, கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா நீ? என்ன கொஞ்சம் வரச்சு கேட்டா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கிடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது, சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன். ஐயோ போச்சே. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம், சின்னதா மீன் போட்டே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ஆகிடுவாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகிடுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை என்டர்டைன் பண்ற மாதிரி ஆகிடுவாங்க. இவ்வளவு சீரியஸான விஷயத்தை இப்படி பண்ணாகிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருங்க, இந்த கொரோனா பாதிப்பை தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நியூஸ் இதோட முடியுது. மறுபடியும் நாளை சந்திக்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணிடுங்க. மறுபடியும் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுப்பது நான் ஒரு ராகுல் கடவுள்.